ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மும்பை இந்தியன்ஸ் தான், ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்களே 6 விக்கெட்ஸில். அதை பற்றி என்னோட அப்சர்வேஷனாக நடந்ததுங்க. அதுமாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்றே தான், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, முடிஞ்சால் தேங்க்ஸ் பட்டன் அனுப்பி 40 ரூபீஸ் சேனல் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல, சேனல் நடத்தி ஆகணும். இட்ஸ் அ ரிக்வஸ்ட், கம்பல்ஷன் இல்லை. யூடியூபே உங்கள் ஐடி பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு ப்ளூ கலர் அதில் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க உங்கள் ஐடியை. நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் வீடு பேரை சொல்லுவோம். எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேட்ச்சுக்கு வருவோம். விராட் கோலி ஃப்ளாஷி ஸ்டார்ட், ஷார்ட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஓவர் த விக்கெட் வராரு. எப்போதுமே வல்னரபுள் தான் நம்ம பேட்ஸ்மேன் எல்லாருமே. அது உபாத் மக்கா ஆகட்டும், ஷாயித் அப்ரிதி ஆகட்டும், ரீஸ் ஸ்டோப்லி, ஏன்னா லிஸ்ட் போட்டால் போட்டே போகலாம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னால அவுட் ஆயிடுறாங்க. எனிவே அந்த ஷார்ட் வாஸ் ஆல்சோ பேட் ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட்டார் ஓவர் ரன்ல. தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது, மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேப் டுப்ளசி. அதான் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக போச்சு. ஃபேஃப் 6th 50 அடிச்சார் இந்த மேட்ச்சில். இந்த டோர்னமெண்ட்டில் 5th 50 இருக்கு. அவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. 60 ஆரஞ்சு கேப் போட்டு சுற்றிட்டு இருக்காரு. வேறு 65 ரன் அவர் அடித்தார். மேக்ஸ்வெல் 68, 206 ஸ்ட்ரைக் ரேட்டு, 50 ஆஃப் 25 பால்ஸு. இந்த ஃபேஃப் அண்ட் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே 4 வாட்டி 100 பார்ட்னர்ஷிப். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா கோலி அண்ட் ஏபிடி 2016 5 வாட்டி பார்ட்னர்ஷிப். இன்னொன்று வந்து வார்னர் அண்ட் பேஸ்டோன் 4 வாட்டி பார்ட்னர்ஷிப் 2016. எல்லாம் சமாதம் இருக்கா ஞாபகம் இருக்குமே. நிறைய ரெக்கார்டு வேறு டம்பிள், 30th time இந்த சீசனில் 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம். 7th time 200 சேஸ் ஆகிருக்கு, அதில் 3 வாட்டி மும்பை இந்தியன்ஸே சேஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் முதலே சொன்னேன், இப்போ இல்லை 2 மாதம் முன்னாடி சொன்னேன், வெரி ஃபேன்சி பேட்டிங் ஆர்டர், பவர் ஹவுஸ்னால் அது மும்பை இந்தியன்ஸ் தான், டாப் 6 இஸ் ஹெவின்னு. இவ்வளோக்கும் ரோஹித் சர்மா ஸ்கோரே பண்ணுறதில்ல, நேற்று சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் 7 ரனில். பட் இந்த டீம் கூட பும்ரா அண்ட் ஆர்ச்சரை சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு, அன்பீட்டபுளாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள் தேர்ட் பொசிஷன் வந்துட்டாங்க, 8th ஒரு ஜம்ப்பு தேர்ட் பொசிஷன். இவங்க 3 வாட்டி ஏற்கனவே பஞ்சாப்ல சேஸ் பண்ணாங்க 214, ராஜஸ்தான் ராயல்ட 214, நேற்று 200 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி, 186 ஒன்று சேஸ் பண்ணியிருக்காங்க கேகேஆரில். சேசிங்னு வந்துட்டால் இவங்க விடமாட்டாங்க. சென்சேஷனல் சூர்யா அப்படிதான் சொல்லணும், எபிலிட்டி டு ஃபைண்ட் கேப்ஸ், எங்கெங்கே கேப் இருக்குன்னு அவங்க முதலே தெரியும். கண்ணை மூடிட்டு சொல்லுவார் பாருங்க, இங்கே கேப் அங்கே கேப் அடி. அவர் இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவர் 6 மட்டும் அடிக்கிறது இல்லை, பவுண்டரி அடிக்கும் போது கிரவுண்ட் ஷாட்டும் நல்லா விளையாடுவார். ஏன்னா சில பேர் ஒன்லி ஹிட்டிங் தான் தெரியும் ரசலுக்குலாம், இவர் கிரவுண்ட் ஷாட் ரொம்ப நல்லா விளையாடுவார். அதனால தான் அவர் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம், சூப்பர் ஹிட்டிங். அண்ட் அவர் நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு நேஹால் வதேரா, அவரும் நியூ சென்சேஷன். பேக் டு பேக் 50 சிஎஸ்கேக்கு எதிர 64 அடிச்சார் சென்னையில். இந்த சென்னை கிரவுடுக்கு எதிராக சென்னை லோ பிச்சில் எல்லாரும் அவுட் ஆகிட்டு இருக்கும் போது ரோஹித்லாம் இவர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணார். அண்ட் சூரியகுமார் யாதவ் தான் சூப்பர், இஷான் கிஷன் 42 ஸ்டார்ட் கொடுத்தாரு, டேவிட் 0, அது கடைசியில் வந்து அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு, அதனால இட் இஸ் நாட் அ பிக் திங் அவர் 0 அடிச்சது. ஹைலைட் சூரியகுமார் யாதவ் தான், 83 ஆஃப் 35 பால்ஸ் நினைக்கிறேன், 7 4 6 6, 237 ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்க. சம் ஆஃப் த ஷார்ட்ஸ் அவர் 360 ஃபைல் லெக்கில் அடிக்கிறதாகட்டும், இன்னும் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் பாயிண்ட்ல 6 அடிக்கிறதாகட்டும், இதனால தான் 360 ஆல் ஓவர் தி கிரவுண்ட் லெவல் ஸ்கோர். பவர் பிளேயில் 56 for 2 அவங்க ஆர்சிபி, அண்ட் 10 ஓவரில் 104 for 2, அதுபடி பார்த்தா 20 ரன் ஷார்ட் தான். கடைசி 10 ஓவர் 96 ரன் தான் அடிச்சாங்க அவங்க. இவங்க கிளினிக்கல் சேஸ், இன்னும் அவுட் டு சேஸ். அண்ட் அவங்க ஆர்சிபி பேட்டிங் பண்ணது பேரண்ட் ஆஃப் 3 for 36 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் பியூஷ் சாவ்லாக்கு விக்கெட்டே கிடைக்கல நேற்று, பொதுவாக அவர் தான் விக்கெட் எடுத்தார் மும்பை இந்தியன்ஸுக்கு, ஸ்பின்னரை போட்டு அடினு வச்சுட்டாங்க மேக்ஸ்வெல் 0 for 41. ஆர்சிபி பவுலிங் போடும்போது அசரங்கா இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர், 2 for 53 எக்ஸ்பென்சிவ், ஏன்னா யாவட்டு கோ ஃபார் ரன்ஸ் இல்லையா. விஜயகுமார் அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார் புது போலர் ஆர்சிபிக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரம் சூரியகுமார் யாதவ், 66 பால்ஸில் 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 210 நம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் நேஹால் வதேரா அண்ட் சூரியகுமார் யாதவ் மொத்தத்தில் ஈஸியாக ஜெயிச்சு போயிட்டாங்க. க்ரௌட் வாஸ் வெரி ஹாப்பி, கண்டென்டர் தான் அவங்க பிளே ஆஃப் தேர்ட் பொசிஷன் வந்துட்டாங்க பாருங்க. நல்ல மேட்ச் எஸ்டர்டே, இட் வாஸ் 1 சைட் சொல்ல மாட்டேன் ஓகே, பட் நத்திங் மச் டு சே. அவங்க பேட்டிங் லைன் அப் இவ்வளோக்கும் திலக் வர்மா வேறு இல்லை இன்ஜூர்டு, ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணுறதில்ல, இன்ஸ்பைட் ஆஃப் தட் இவங்க இவ்வளோ ரன் சேஸ் பண்ணாங்கன்னு நினச்சி பாருங்க. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன்னீங்க நினைக்கிறேன் இதை பற்றி. சிஎஸ்கே இன்னைக்கு நான் ஈவினிங் மேட்ச் இருக்குது, அதை பற்றின பிளேயிங் லெவன் டூ யூ நோ இதெல்லாம் 1 hour 2 hours எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தேவை உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு. கீப் சப்போர்ட்டிங் அஸ், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்க நன்றி, வணக்கம்.